யாழ்ப்பாணம் பத்தி இன்னைக்கு முழு உலகமுமே பேசிட்டு இருக்கு. அம்பாவினுடைய கடவுச்சீட்டும் அவருடைய கணவருடைய இந்திரனுடைய கடவுச்சீட்டையும் அந்த வாயில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கால் வந்து தொடர்ந்து கண்ண நேரமாக விசாரிச்சு கொண்டிருக்கிறார். என்னன்னு தெரியல. ரம்பா எல்லாருமே அனுப்பிட்டோம். ஆனால் அவரை வந்து தொடர்ந்தும் அவருடைய கடவுச்சீட்டுகள் மற்றும் அவருடைய விசா விண்ணப்பங்கள் ஏதோ செக் பண்ணப்படுது போல. அது மேலெல்லாம் ஆற ஆரம்பிச்சிட்டாங்க. கோடா மேல நாங்கள் ஒரு லைட்ஸ் போட்டிருந்தோம், அது மேலாம் ஏற ஆரம்பிச்சுதான். அவருக்கு நாட்டை விட்டு வெளியேறதுக்கான தடை எதுவுமோ தெரியல. நிறைய பேர் சந்தோஷ் நாராயண் நிகழ்ச்சியோட கம்பேர் பண்றாங்க. ஜோய் பாபு நிக்கிறேன் சூம் போட்டு காட்டன் பாருங்க. இந்த தெரியுதா, ஷோர்ட்ஸும் அடிச்சுட்டு ரம்பாவினுடைய பிள்ளைகள் மற்றும் அவர் அம்மா அப்பா எல்லாருமே உள்ள போயிட்டோம். ஆனால் வந்து கணவரை மட்டும் உள்ள விடாம அதில் வந்து விசாரிச்சு கொண்டிருக்கணும். ஏன்னு தெரியல. பாலிமாரா இருந்தாலும் சரி, எல்லா பெரிய பெரிய டிவியும் உங்களுக்கு என்னோட கனெக்ஷன் இருக்கு இந்த ப்ரோக்ராம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வந்து 3 பேர் வந்து காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம். சும்மா ஜாஃப்னா மக்களை வந்து நீங்க ஒரு நெகட்டிவா கொண்டு போகாதீங்க. ஊழல் கதர் உடைஞ்சிரு கிட்டத்தட்ட நானே இதுலயே ஒரு 100க்கும் மேற்பட்ட கதர்கள் வந்து உடைஞ்சு உறவுக்கு வணக்கம். நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாழ்ப்பாணம் பலாலி சர்வேச விமான நிலையத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். ஏன் இங்கே இன்றைக்கு வந்தாங்கண்டா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஹரிகரன் ஸ்டார் நைட் நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரபலங்கள் இன்றைக்கு தான் நாடு திரும்புவதாக சொல்லியிருந்துச்சு. நேற்றைய தினம் ஒரு தொகுதியினர் வெளியேறிட்டு நம்ம இலங்கையை விட்டு வெளியேறினோம் பலாலி சர்வேச விமான நிலையம் ஊடாக. இன்றைக்கு வந்து கலாம் மாஸ்டர், ஜோய் பாபு, தமன்னா உள்ளிட்டாக்கள் வந்து வெளியேற இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. எங்களுக்கும் என்ன என்ன ஆர்ஆர் போப்பையினு தெரியல. இனி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தான் ஆர்ஆர் வந்திருக்கணும்ன்றதை பார்த்தா தெரியும். கூடுதலாக வந்து ஜோய் பாபு வந்து உள்ளே இருக்கலாம்ன்றது நினைக்கிறேன். என்ன அவன் லேட் ஆகிட்டு பார்ப்போம் என்ன நடக்க போகணும்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்றைக்கு தான் எங்கள் சேனல் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த வானம் ஒன்று வருது. இது வந்து நொதன் ஜூனியனுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய ரம்பாவினுடைய கணவராக இருக்கும் இந்திரன் அவருடைய வானம் தான் இந்த வானம். பாப்பம் என்ன நடக்க போகுது, யாரார் வெறியணும்னு தெரியல இந்த வானத்தில். அதில் இந்திரன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கிட்ட போய் பாப்பம் என்ன நடக்குன்னு பாப்பம். அவேண்ட கார் தான் அதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரசிகர்கள் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காக நிற்கணும். யார் உள்ளே இருக்கணும்னு தெரியல பாப்பம். ஆனால் வந்து பயணிகள் போகக்கூடிய பாதை வந்து இது இல்லை, இதுக்கு அடுத்ததாக தான் இருக்குது. இவையிலும் கார் எடுக்க போய் நம்மளே இருக்குது. நாங்களும் அப்படியே பின்னால் போய் பார்ப்போம் யார் யார் பிரபலங்கள் எல்லாம் வெளியேறி நம் நாட்டை விட்டுன்னு பார்ப்போம். கார் போகுது, நாங்களும் அப்படியே பின்னால் போயிட்டு போவோம். இன்னும் யாரோ இருக்கணும் யாரன்னு தெரியல. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ரம்பாவினுடைய கணவர் இந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கார். அது மாதிரி ரம்பா அவர்களும் இந்த கார்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது ரம்பாவினுடைய குடும்பம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வெளியேறினோம். ரம்பாவினுடைய கணவர் புலம்பெயர் தமிழர், அதுவும் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர்ன்ற எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ரம்பாவினுடைய குடும்பம், அதாவது ரம்பா, கணவர், அவருடைய 2 மகள்மார், அதோடு ஒரு மகன் உட்பட 5 பேரும் பலாலி சர்வேச விமான நிலையம் ஊடாக இலங்கையை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு செல்லதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ வந்து ரசிகரை வந்து புகைப்படம் அடிக்கணும். அவர் விமானத்துக்கு தாமதமாயிட்டேன்னு சொல்லி அதில் சொல்லிட்டு அவர் வலிக்கிறார். அதையும் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. விமான நிலையத்தினுடைய வாயில் கடமையில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய கடவுச்சீட்டுகளை பார்க்கினோம். அங்கே பின்னுக்கு பாருங்க, ஜோய் பாபு நிற்கிறான் சூம் போட்டு காட்டன் பாருங்க. இந்த தெரியுதா, ஷோர்ட்ஸும் அடிச்சுட்டு ஆள் மனைவி மற்றும் குழந்தையோட நிற்கிறார். ஒரு சிம்பிளாக நிற்கிறார் ஆள். இது வந்து கலா மாஸ்டர்ட கணவர். இங்கே வந்து என்ன சிக்கல் நிலைமையோ தெரியல. வந்து ரம்பாவினுடைய கடவுச்சீட்டும் அவருடைய கணவருடைய இந்திரனுடைய கடவுச்சீட்டையும் அந்த வாயில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கால் வந்து தொடர்ந்து கண்ணேரமாக விசாரிச்சு கொண்டிருக்கிறார். என்னன்னு தெரியல.
இதுமாதிரி நாட்டை விட்டு வெளியேறதுக்கான தடை எதுவுமோ தெரியல. ரம்பா எல்லாருமே அனுப்பிட்டோம். ஆனால் அவரை வந்து தொடர்ந்தும் அவருடைய கடவுச்சீட்டுகள் மற்றும் அவருடைய விசா விண்ணப்பங்கள் ஏதோ செக் பண்ணப்படுது போல இருக்கு. வடிவாக தெரியலை. அவர் வந்து புலம்பெயர் தமிழரான, அப்போ அதில் எதாவது விசா எதாவது பிரச்சனை ஆகியும் பார்க்கணுமோ தெரியலை, என்னன்னு தெரியல. அந்த அவரை உள்ளே விடாமல் அதில் வச்சு விசா நடக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவரை வாசலில் வச்சு அந்த செக் பண்ணினோம். அவருடைய ஆவணங்கள் சரியான்னு சொல்லி செக் பண்ணி கொண்டிருக்கணும். என்ன நடக்குன்னு தெரியலை. ரம்பாவினுடைய பிள்ளைகள் மற்றும் அவர் அம்மா அப்பா எல்லாருமே உள்ளே போயிட்டோம். ஆனால் வந்து கணவரை மட்டும் உள்ளே விடாமல் அதில் வந்து அவர் விசாரித்து கொண்டிருக்கணும். ஏன்னு தெரியலை. ஆவணங்கள் மிஸ் ஆகிட்டு தெரியல. ஆனாலும் அவர் வந்து ஃபோனில் வந்து சில ஆவணங்களை காட்டி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பர்சனலாக இருக்கலாம், அதனால் நான் கிட்ட போய் காட்டையில் தூரமாக நின்று காட்டுறேன். அவர் உள்ள அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து ரசிகர்கள் வந்து புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நடிகை ரம்பாவோட புகைப்படம் எடுக்கிறதுக்காக வாசல்லையே நிற்கணும். ஓகே, நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே ரம்பாவுடைய கணவர் மற்றும் அவருடைய பிள்ளைகள், அதுபோல் கலா மாஸ்டர் ஜோகிபா உட்பட பிரபலங்கள் எல்லாம் உள்ள நிற்கணும். ஹரிஹரன் ஸ்டார் நைட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் மற்றும் கலா மாஸ்டர் ஆகியோர் இணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்திருக்கிறோம். அதுரமான காணொலியும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதுரமான காணொலியும் பார்த்து வருவோம். என்னென்ன சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். ஹரிஹரன் ஸ்டார் நைட் மிக மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு, அதாவது கொழும்போல இருந்து நம்மளுடைய ஜியா சாருடைய டெக்னீஷியன் இஸ் அ ஈவென்ட் டிரெக்டர். நான் சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நாங்க அங்கிருந்து வெறும் டான்ஸ் எல்லாமே தான் கொண்டு வர முடியும். பட் ஜியா சாருடைய அந்த செட்டு லைட்டு எவ்ரி திங், அந்த எங்களை ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளவு அழகா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து சென்னை வரைக்கும் ஒன்று விடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப மிக பிரம்மாண்டமானது. ஆனா இதுல வந்து கொஞ்சம் 2-3 பேர் நெகட்டிவ் எழுதுறாங்க. கண்டிப்பா நடுவிலேயே நின்னுது அப்படின்னா மரத்து மேல எல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. போடா மேல நாங்க ஒரு லைட்ஸ் போட்டிருந்தோம், அது மேல எல்லாம் ஏற ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது வரக்கூடாது. இதுதான் சார் சொன்னார், இதெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டுதான் மிர்ச்சி சிவா அண்ட் டிடி அண்ட் ரம்மா மேம் அண்ட் இந்திரன் சார் சொன்னாரு. க்ரௌடு கண்டிப்பா, ஏன்னா 40,000 பேர் இருக்கிற இடத்துல 120,000 பேர் நின்னா கண்டிப்பாக கூட்டம் முன்னாடிதான் வரும். ஆனா பட் ஜியா சார் வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க சார். அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அழகா பண்ணி ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு டென், இது எப்படின்னா எங்களுக்கு ஸ்டேஜ் வந்து எங்க வீடு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின், பாலா புகழ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயே தான் இருந்தா அவ்வளவு ஒரு என்டர்டெயின். ஆனா ஹரிஹரன் சாருடைய சாங் கேட்க வேண்டாம், இன்னி பெடல் எடுத்துட்டாரு. பட் பெரிய பெரிய நியூஸ் அவங்க எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த போடுங்க, தப்பான விஷயத்த போடாதீங்க. நான் சொல்றேன், ஏன்னா இவங்களோட பாலிமாரா இருந்தாலும் சரி, எல்லா பெரிய பெரிய டிவியும் உங்களுக்கு என்னோட கனெக்ஷன் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து எப்பயுமே லாஸ்ட் டச் இஸ் பெஸ்ட் டச் சொல்லுவாங்க. இப்ப ரஜினி சார் பேசுறாருன்னா அவர் பேசிதான் அந்த ப்ரோக்ராம் முடியும். அது மாதிரி லாஸ்ட்ல தமனா வரும்போது இவர் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. அந்த இதுல ட்ரோன்ல வந்து பூ போட்டு வர வச்சது பாருங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ஃபைனல் டச். இந்த ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் 6:00 ஆரம்பிச்சோம், நைட்டு 12:00 முடிஞ்சோம். தேங்க்யூ ஜியா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் சைடு? வணக்கம். முதல்ல இந்த நிகழ்வை வந்து மிக பிரமாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்திக்கிட்டுடைய யார் ரசிகர்களுக்கு இருக்கிற புத்திய வணக்கம். என்னோட பார்ட்னர் பரணி, அதே போல அம்ரி, என்னோட டீம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கின கலா மாஸ்டருக்கும் நாதன் யூனியன் தலைவர் திரு இந்திரகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது
யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் கொண்டு வரக்கூடியது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த உள்நாட்டு கலைஞர்கள், உள்நாட்டு டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கு. அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள் இங்க வரும்போது தான், அது சரியான முறையில் நடத்தப்படும் போதுதான் இன்னும் பல இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் இதற்குள்ள வருவாங்க. யாழ்ப்பாணம் பத்தி இன்னைக்கு முழு உலகமுமே பேசிட்டு இருக்கு. எனக்கு கனடால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, ஜெர்மனில இருந்து எல்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்றாங்க. இந்த நிகழ்வு எந்த காரணத்தை கொண்டும் இடைநிறுத்தப்படவில்லை. அது வந்து தப்பான ஒரு வேர்ட். எனக்கு தெரியும், மீடியாக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து, அதாவது மீடியாவுடைய ஊடக தர்மம் தெரியாத, மீடியா எத்திக்ஸ் தெரியாதாக்கள் அவங்க நியூஸ் கமெண்ட் லைக்குக்காக பண்ற விஷயங்கள் இது. ஊடக தர்மம் தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க, நிறைய நல்ல நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. எந்த விஷயத்த வாழ்க்கையில் எடுத்தாலும் ஒரு ரெண்டு பக்கமும் இருக்கும், ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த ஷோவை பொறுத்தவரை இது ஒரு மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி, எந்த விதமான தடங்களும் இல்லாம. நிறைய பேர் சந்தோஷ் நாராயண் நிகழ்ச்சியோட இதை கம்பேர் பண்றாங்க. சந்தோஷ் நாராயண் நிகழ்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சனம் தான் வந்திருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கும் பொறுப்பான நான் தான். அதை நான் இந்த இடத்துல மிக தெளிவாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆனா நாங்க எதிர்பார்த்ததை விட இந்த நிகழ்வுக்கு வந்து வந்த கிரௌட் சனம் வந்து கூட. ஏன்னு சொன்னா இதுல வந்த நட்சத்திரங்கள் ஆர்டிஸ்ட், இவ்வளவு ஆர்டிஸ்ட ஒரு மேடையில முழு இலங்கையிலையும் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும், அது ஹிந்தியா இருக்கலாம், வேறு மொழி நிகழ்ச்சியா இருக்கலாம், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஒரே மேடையில மக்கள் பார்த்தது இதுதான் முதல் தடவை. அந்த மக்களுடைய வெளிப்பாடு, அவங்க ரசிச்ச அந்த திரையில பார்த்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற உள்ளுணர்வை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் அந்த ஷோவுக்கு இடையிலாம் மக்கள் எதுவுமே பண்ணல. நிகழ்ச்சி முழுமையா போயிட்டு நிறைவு பெற்றது. அதுல நாங்க, நீங்க நினைச்சிருப்பீங்க தமன்னா வரமாட்டாங்க, வந்து கலாமாஸ்ல அந்த முடிவை எடுக்கவே இல்லை, தமன்னாவையும் கொண்டு வந்தோம். எல்லா கலைஞர்களுக்கும் மனப்பூர்வமான திருப்தி. இந்த அளவு ஒரு கிரௌடுக்கு முன்னால பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம்ன்றது யாருக்கும் ஒரு துரும்பு கூட எதுவுமே நடக்கல. அதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இதுல எல்லாருமே அவங்க கூட வேலையை செஞ்சாங்க. போலீஸ் அவங்களோட வேலையை செஞ்சது, நாங்க எங்கட வேலையை செஞ்சோம், கலைஞர்கள் அவங்களோட வேலையை செஞ்சாங்க, ஆர்கனைசர்ஸ். மிக அற்புதமான இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண நார்தர்ன் யூனிட்டினுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு பிரார்த்தனை எப்பொழுதுமே இருக்கு. மீண்டும் அத்தனை பேருக்கும் நன்றி. அதே மாதிரி ஒரு விஷயம், சும்மா ஜாஃப்னா மக்களை வந்து நீங்க ஒரு நெகட்டிவா கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஜாஃப்னா மக்கள், இப்ப நான் நேற்று கூட நானும் யோகி பாபு சார் கோயில் போகும்போது ஒரு லேடி வந்து எனக்கு வந்து சாரி சொன்னாங்க. எதுக்கு மேடம் சாரி சொன்னீங்க? இல்ல கிரௌடு உள்ள வந்துச்சு, கிரௌடு உள்ள வரல, 1,20,000 அத்தனை பேர் லேக்ஸ் கணக்குல வந்தனாலதான் எங்க சார்பில் நாங்க மன்னிப்போம். அந்த மாதிரி நீங்க வந்து ஜாஃப்னா மக்களை வந்து தப்பான ஒரு எல்லா டிவி சேனலும் தப்பா போட்டுறாதீங்க. பாவம் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம ரசிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அடிதடி கிடையாது, கூட்டம் வந்துருச்சு அவ்வளவுதான் தவிர, இட்ஸ் எ சக்சஸ்ஃபுல் ஹிஸ்டரி ஆஃப் த ஷோ. ஸ்ரீலங்கால ஜாஃபனால ஒரு ஹிஸ்டரி, அதுக்கு கிரெடிட் கோஸ் டு கண்டிப்பா மெயின். ஏன்னா நாங்க வரோம், ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வருவோம், நாங்க வெறும் ஷோ தான் எங்களால பண்ண முடியும். பட் இவங்க எல்லாமே பரணி சார்ல இருந்து, எல்லாமே அசோக் சார்ல இருந்து, ஆர்டிஸ்ட் எப்படி என்ஜாய் பண்ணணும்னா நாங்க ஒரு பிக்னிக் மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அது வந்து எல்லாமே தமிழ்நாளா அவ்வளவு அழகா வந்து, இல்லைன்னா ஃபுல்லா கிட்ட வந்து பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ சோ மச் ஜாஃப்னா மக்களே, அண்ட் தேங்க்யூ ஜியா சார், தேங்க்யூ பர்னி சார், எல்லாருக்குமே உங்க டெக்னீஷியன்கள்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய ஷோ பண்ணுவோம். ஜாஃப்னா மக்களை வந்து தப்பான ஒரு விஷயத்த நீங்க வந்து அவங்கள தப்பா சொல்லாதீங்க. ஜாஃப்னா மக்கள் ஆல்வேஸ் அந்த அன்புக்கும் அந்த இதுக்கும் தான் வந்து ஆசைப்பட்டாங்க ஆர்டிஸ்ட பார்க்கறதுக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச் ஹரிகரன் சார், தேங்க்யூ சோ மச். உங்களுடைய சாங் சான்ஸே கிடையாது. பெஸ்ட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ சோ மச். ஹரியான ஸ்டார் நைட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் கதைச்சதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் நிற்கிறோம். இங்கே தான் வந்து ஹரியான ஸ்டார் நைட் நிகழ்வு வந்து நடைபெற்றிருந்தது. இந்த மைதானம் முழுவதுமே அந்த மக்கள்கள் நிறைந்திருந்தார்கள். அதில் ஏற்பட்ட கலவரங்கள், அதில் வந்து மக்கள் எல்லாம் தடையை உடைச்சிட்டு வந்தது, அதுக்கு பிறகு நடந்த போலீஸ் தடியடி, அதில் போலீஸ் மற்றது அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் மக்களை தாக்கினது, அது போன்ற காணொலி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் வந்து இவர்கள் வந்து சொல்கிற எந்தவித அசம்பாவிதம் ஏற்படையில்லைன்னு சொல்லி ஏற்பாட்டாளர்கள் போய் சொல்லிடணும். அதோடு வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து 3 பேர் வந்து காயமடைந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அதேமாதிரி 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் இதே எல்லாத்தையும் அந்த ஏற்பாட்டு குழு வந்து மறைச்சிருக்கணும். இப்போ வந்து நான் போய் காட்ட பாருங்க, அதில் பாருங்க எவ்வளோ கதிரையெல்லாம் குமிஞ்சிருக்கு பாருங்க. இதில் இதெல்லாமே வந்து நிகழ்வில் ஏற்பட்ட கலவரத்தில் உடைந்த கதிரைகள். ஆனால் வந்து அவையில் வந்து அதை ஒன்றையுமே சொல்லலை, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஏற்பாட்டு குழு தங்களில் இருக்கக்கூடிய பிழைகள் எதையுமே சொல்லலை பாருங்க. இவ்வளோ கதிர் உடைஞ்சு கிட்டத்தட்ட நான் இதுலேயே ஒரு 100க்கு மேற்பட்ட கதிரைகள் வந்து உடைஞ்சு அப்படியே கிடக்குது. எனக்கு இவ்வளவு சொத்துக்கள் அநியாயம் கிட்டத்தட்ட. இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு கதிரேண்ட விலை மட்டுமே 2,000 ரூபா வரும், ஒரு பிளாஸ்டிக் கதிரேண்ட விலை.
புது கதரை வாங்க போனால் பாருங்கள் கிட்டத்தட்ட 100 கதரைக்கு மேலே இங்காலே இருக்குது. அதேமாதிரி அங்காலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கதரையில் உடைஞ்சிருக்கு, அதுலேயும் காட்ட பாருங்க. இது பாருங்கள், இது இப்போ அதை பாருங்கள், அங்கால பாருங்கள், அதுலேயும் ஒரு 20-30 கதரை கிட்ட உடைஞ்சிருக்கும் போல இருக்குது. பாருங்க நான் கிட்ட போகிறேன் பாருங்க, இதுலேயும் ஒரு 20 கிட்ட கதரை, ஒரு கடைசி ஒரு 15 கதரையாவது இருக்கும், அப்படி எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஏற்பாட்டாளருடைய முழு தவறு தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லணும். அந்த மக்களுக்குரிய வந்து ஸ்பேஸ் கொடுக்கப்படலை. ஏன்னா இலவச டிக்கெட்டுகள் வந்து பின் ஆழம் தூரத்திலாம் வைக்கப்பட்டது, அதுக்குரிய எல்இடி ஸ்க்ரீன் வேலை செய்யலை, சவுண்ட் வேலை செய்யலைன்னு நிறைய மக்கள் எல்லாம் கருத்துக்கள் தெரிவிச்சு. இதெல்லாம் வந்து உடைஞ்ச கதறையில் அவர் எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு போயிடும் போல இருக்குது. ஏன்னா எல்லாமே உடைஞ்சு உடைஞ்சு இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து விஐபிக்கு உரிய கதரை, அதாவது பி சோனுக்குரிய கதரை, அதாவது 7000 ரூபா மதிப்புள்ள டிக்கெட்லேருந்து பார்க்கக்கூடிய ஆகல் இருந்த கதரை. இதான் அந்த அரங்கு, அரங்கு பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க அந்த இதுகள் எல்லாத்தையுமே. உண்மையிலே ஒரு ஜாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு தவறான சித்தரிப்பு ஒன்று உலக நாடகம் பிறப்பப்பட்டிருக்கு. ஜாழ்ப்பாண மக்களை பற்றி ஒரு தவறான சித்தரிப்பு நடைபெற்று கொண்டு இருக்குது. ஏன் இதெல்லாம் காரணம்னா, அண்மையிலேயும் வந்து ஒரு சந்தோஷ் நாராயண் வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியை நடத்தியிருந்தவர். கிட்டத்தட்ட இதுக்கு வந்த க்ரௌட் அதுக்கும் வந்திருந்ததே. ஆனாலும் வந்து அந்த நிகழ்வு வந்து சந்தோஷ் நாராயண் களத்தில் இறங்கி அந்த நிகழ்வு எல்லாத்தையும் ஒழுங்கமைப்பு செய்திருந்தார். இந்த கடைசியாக நிற்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்து அந்த ஸ்க்ரீன் தெரியணும், அதே மாதிரி ஒளி அமைப்பு வந்து சரியாக இருக்கணும்னு சொல்லி அவர் அவ்வளவு செய்யப்பட்டிருந்தீங்க. அதுபோல் இந்த மேடை எல்லாமே 3 நாட்கள் முன்னரே அவையெல்லாம் அமைத்து அப்படி விழாவை சிறப்பாக செஞ்சிருந்தோம். ஆனால் வந்து இந்த ஹரிஹரன் ஸ்டார் நைட் நிகழ்வுக்கு வந்து முதல் நாள் தான் இந்த மேடை அவசரம் அவசரமாக போடப்படுது. அதேமாதிரி இந்த எல்இடி ஸ்க்ரீன்கள் எல்லாம் பாருங்கள், ரெண்டு பக்கம் இருக்க எல்இடி ஸ்க்ரீன் வந்து சிலது வேலை செய்யலையா, ஒரு மலத்தி ஆளத்துக்கிட்ட வேலை செய்யலை. அதோட அந்த எல்இடி ஸ்க்ரீன் வந்து உயரம் காணாதுன்னு சொல்லிக்கணும், அதாவது நிலமட்டத்தோடைய அந்த எல்இடி ஸ்க்ரீன் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதால பின்னுக்கு நிற்கிறாக்களுக்கு அந்த எல்இடி ஸ்க்ரீன் தெரியாது. அதை விட வந்து இது வந்து குறுகிய ஒரு அளவுரில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனாக இருக்குது. அது ஆனால் வந்து சந்தோஷ் நாராயணனுடைய நிகழ்வில் போடப்பட்டது வந்து மிகப்பெரிய மேடை, அதே மாதிரி மிகப்பெரிய எல்இடி ஸ்க்ரீன். அந்த எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் உயரத்தில் பொருத்தப்பட்டது. இதெல்லாம் வந்து தாழ்வாக இருக்குது, அதாவது முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆக்கள் மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மேடைக்கு முன்னுக்கே கொட்டில்கள் போடப்பட்டிருந்தது, அதாவது கேமரா ஆப்ரேட்டர்ஸ் உடைய அந்த கொட்டில்கள் போடப்பட அதுக்கெலாம் இருந்துச்சுன்னா, அதனால் வந்து பின்னிக்கிருந்து பார்க்குற ஆக்களுக்கு அந்த மேடையில் நடக்கிற எல்லாமே மறைக்கப்பட்டிருந்தது. அந்த கேமரா கொட்டில்களால் வந்து அந்த மேடையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருந்தது. இதனால தான் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் வந்து அந்த முன்னுக்கு வந்து அந்த தடுப்புகள் எல்லாத்தையும் உடைச்சி கொண்டு வந்திருந்துச்சுன்னா, அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே பாருங்க இவ்வளோ பாட்டா எல்லாம் கிடக்கு பாருங்க, இவ்வளோ சொத்துக்கள் அநியாயம், அதை சீட்டு எல்லாம் பிஞ்சு பிஞ்சு கிடக்கு, ஒக்கச்சக்கமாக இருக்குது. இந்த நிகழ்வில் வந்து உரிய போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கப்படவில்லை இவர்களுக்கு. ஏன்னா இவர்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணினா தான் அவர்களுக்குரிய போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கப்படும். இவ்வளோ தமன்னா ஜோய்பா உள்ளிட்ட பல பிரபலங்கள் வர்ற இந்த நிகழ்வுக்கு வெறுமனே ஒரு 80 ஒரு 100 வரையான போலீஸாரும் களத்தில் இல்லையானு சொல்லணும், கிட்டத்தட்ட குறைவாக தான் இருந்துச்சுனா, சந்தோஷ் நாராயணனுடைய நிகழ்வோட ஒப்படைக்க குறைவாக தான் இருந்துச்சுன்னா, அதுவும் இந்த கலவரங்கள் ஏற்படுறது காரணம். இவர்கள் வந்து முழுக்க முழுக்க தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை மட்டுமே நம்பி இருந்திருக்கணும். ஆனால் அந்த ஜாழ்ப்பாண இளைஞர்கள் வந்து தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடைய சொல் கேட்டு நடப்பின மண்டிவில் நினைச்சு கொண்டது வந்து முட்டாள்தனம். இந்த உரிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளவு சொத்துக்கள் நாசமானது. இதில் பாருங்கள், எக்கச்சக்க பாருங்கள், கதிரை உடைஞ்சிருக்கு, மக்கள் எல்லாமே அந்த கலவரத்தில் பாட்டாக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு உடைக்கணும். ஏன்னா அப்படி ஒரு யுத்தகலம் எப்படி காட்சி அளிக்குமோ அப்படித்தான் இந்த முற்றவழி மைதானம் காட்சி அளிக்குது. உண்மையிலே எங்களை ஜாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு வந்து வெளியில் போயிருக்கு. இந்திய ஊடகங்கள் எல்லாமே ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை போட்டு களத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அவர்கள் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுமாதிரி தான் ஏற்பாட்டு குழுவும் தங்களில் இருக்கக்கூடிய பிழைகளை எதுவுமே சுட்டி காட்டலை, எல்லாம் இந்த மக்களிலே பொறிச்சு விட்டுட்டு போயிருக்கணும். ஏன்னா அவர்கள் வந்து எதுவிதமான பிழையும் செய்யாத நபர்கள் போலத்தான் இந்த அவர்களுடைய ஊடக சந்திப்பும் அமைந்திருக்கு. அவர்கள் வந்து அந்த ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பில் தங்களில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்றதை தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லினோம். நிகழ்வு வந்து நிறுத்தப்படையில்லைன்னு சொல்லினோம். ஆனாலும் வந்து 2 தடவைகள் நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டது. முதல் தடவை வந்து குழப்பம் ஏற்படுதுன்னு சொல்லி 15 நிமிடங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். பின்னர் வந்து அந்த மக்கள் எல்லாம் உடைத்து கொண்டு வந்தோம்னா அங்கே பாதுகாப்பு பிரச்சனை ஒன்றும் இல்லை இருந்துச்சு. அப்போ வந்து போலீஸாரெல்லாம் அந்த கட்டுப்படுத்தும் வரைக்கும் நிகழ்வு இடைநிறுத்தப்பட்டு பின்னர் ஹரிஹரன் சார் வெளியேறியதாகவும் ஒரு உள்ளக தகவல் ஒன்று கிடைக்குது. அந்த ஏற்பாட்டாளர்கள் பேசிவிட்டது ஹரிஹரன் சார் தன்னுடைய முழுமையான பாடல்களை பாடாமல் இடையிலேயே வெளியேறியதாகவும் கூறப்படுது. அதுக்கு பிறகுதான் நம்ம தமிழாவினுடைய ஒரு நடன நிகழ்ச்சியை முடித்து விட்டு அத்தோடு நிகழ்ச்சியை அவசரம் அவசரமாக முடித்து வைத்ததாக கூறப்படுது. ஆனால் வந்து இந்த ஏற்பாட்டுக்குள் அதனை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தாங்க வந்து எந்த விதமான நிகழ்ச்சியையும் இடையில நிறுத்தலை என்னும்
முழுமையாக நடாத்தியே முடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து விஜய் டிவிக்கு உரிமம் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இது தொடர்பாக அந்த டிக்கெட் வாங்கி பணத்தை செலுத்தி பார்த்த பார்வையாளருக்கோ இலவசமாக பார்வையிட்ட பார்வையாளருக்கோ இதுவரைக்கும் அந்த உரிய நிர்வாகத்தால் அறிவிக்கப்படலை என்றால் தாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து உரிமத்தை வந்து விஜய் டிவிக்கு வழங்கியிருக்கிறோம்னு என்னும் வழியில் சொல்லாமல் அதை மௌனம் காத்து வருகிறது பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. ஏன் இவர்கள் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லாமல் மூடி மறைக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று நிலவி வருது. இது பாருங்க மைதானத்தில் பாருங்க, இது வந்து மதுபான டீம், இதெல்லாம் பாவிச்சு தான் அந்த மக்களும் அந்த இளைஞர்களும் வந்து ஒரு மோசமான செயலை செஞ்சுக்கிறான். முற்றுமுழுதாக நிர்வாகத்துலையும் சொல்ல இல்லாத எங்கள் இளைஞர்களும் ஒரு சில கட்டுக்கோப்போடு இருந்திருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து மதுபான பாவனை அதிகரித்து செஞ்சது, அது மாதிரி தூசண வார்த்தைகளால் அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் நிற்க இல்லாத அளவுக்கு அந்த இளைஞர்களுடைய வார்த்தை பெரியவங்க இருந்த அவர்களை கோபப்படுத்தி இருந்தாலும் அவர்களும் வந்து தங்களுடைய சுய ஒழுக்கத்தை வந்து பேணி இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். பாருங்கள் இந்த மைதானம் எப்படி இருக்குது, பாருங்கள் இதில் பாருங்க அந்த என்ட்ரன்ஸ் போர்ட்டை பாருங்கள். இது வந்து இதெல்லாம் இந்த உள்நிலவு வாயில், அதில் பாருங்கள் நொந்த இன்ஜினியனுடைய போர்ட் எப்படியெல்லாம் உடைச்சி கொட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாத்தையும் தவித்திருக்கலாம், சரி ஏதோ நடந்துட்டு இனி வருங்காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்க எங்களுடைய சுய ஒழுக்கத்தையும் நாங்கள் காப்பாற்ற வேணும். அது ஜாழ்ப்பாணத்தினுடைய பேரலே வணங்கியிருக்கு. இதோட இந்த காலநிலையை முடித்துக்கொள்ள நான் நினைக்கிறேன். மற்றொரு காலநிலையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.